இப்ப இவர் சொல்ற இந்த குற்றச்சாட்டு அதாவது வந்து நல்லது நடந்து தான் இருக்கிறது நீங்க தேவையில்லாம போயிட்டு வந்து ஒரு ஜனநாயக உரிமையை பறிப்பது போல ஏன்னா வந்து ஜனநாயக நாடு இதில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னொரு நாடாளுமன்ற ரெண்டு மாநிலங்களவை மக்களவை ரெண்டுலுமே சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஜனநாயக முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நீங்க ஜனநாயகத்தை இன்டைரக்டா ஏன்னா ஏற்கனவே பலரும் சொல்லுவது என்ன பண்ணால் பாஜக அரசு வந்து ஜனநாயகத்தை வந்து கொண்டு கொண்டிருக்கின்றது ஹிட்லர் ராஜ்யத்தை கொண்டு வந்து கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதையும் பார்த்தால் இன்னும் நீங்கள் ஜனநாயகம் அதிகமாக கொலை செய்வதாக பார்க்கப்படுது இல்லையா வீட்டில் மாதாந்திர செலவு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதாந்திர செலவில் இந்த சினிமாவுக்கு போகிறது ட்ராமாவுக்கு போகிறது அல்லது வேற ஏதாவது சில ஆக்கப்பூர்வமான செலவிழா கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல துணி மணி வாங்குறது இல்லை அதிகமாக வா மாதம் ரெண்டு முறை ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்து வெளியே வந்து திடீர்னு யாரோ ஒருத்தருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சைன்னு சொன்னால் நம்ம கடன் வாங்குவோம் இல்லை பண தட்டுப்பாடு எதனா இருந்துச்சுன்னு சொன்னால் லக்ஸுரியாக எதனா ஒரு விஷயத்தை நாம் செலவு செஞ்சோம்னா அதை குறைச்சிக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு குறைச்சிக்கிட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு போய் செலவு பண்ணுவோம் இல்லை ஒரு கல்யாணமே நடக்குது அப்படின்னு சொன்னால் செய்வோம் இப்போ ஆப்ரேஷன்ன்றது தான் இந்த சூழலுக்கு சரியாக இருக்கும் அப்போது அதில் ஒரு ஆள் மட்டும் நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் சொல்ல முடியாது கார்த்தி சிதம்பரம் சொல்லாமே தவிர இது வந்து அவர் சட்டமாக தெற்கு இல்லை சட்டமாக வந்துருச்சு பாராளுமன்றத்தில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும் ஏன்னா அவர் ஜெயராமன் அவர்கள் சொன்னது போல் அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி பாஜக அதனால் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நிறைவேறது வேறு விஷயம் காங்கிரஸே கூட எனக்கு தெரிந்த வரையில் கார்த்தி சிதம்பரம் ஒரு இப்பொழுது தான் என்ட்ரி அவர் வந்து ஒரு இளைய உறுப்பினர் அதனால் அவருக்கு இந்த நடைமுறை தெரியாது இருக்கலாம் ஆனால் இது காங்கிரஸ் கட்சி உறுதியாக இது பாராளுமன்றத்தில் பில்லு வந்து இந்த சட்டமாக வரும்பொழுது பாஸ் பண்ணுவாங்க இது வந்து அதில் ஒன்றும் இது வந்து சும்மா இன்னைக்கு துட்டுறில் சமூக ஊடகங்களில் ஏதோ பேசணுமேன்றதை பேசுகிற விஷயந்தான் அதனால் இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயாயிரம் கோடிங்கிறது ஒரு சிறு துளி ஒன்றுமே ஒன்றுமே இல்லாத விஷயம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபா கொடுக்கலான்னு அந்த பிஎம் கேர்ஸில் வந்து இன்றைக்கி அஞ்சு ரூபாய் அம்சங்களாம் கூட இருக்கலாம் அதனால் நம்ம அதுக்குள்ளே போய் பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் சட்டமன்றங்களில் இது செய்யணுமா இல்லையான்றது அந்தந்த சட்டமன்றங்கள் மாநில சட்டமன்றங்கள் முடிவு செய்ய வேண்டும் கண்டிப்பாக அது செய்வாங்க இன்னைக்கு வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ்லேயே கூட பல பேர் வந்து பணம் அமைச்சிருப்பாங்க நமக்கு தெரியல பணம் அமைச்சிருப்பாங்க பணம் அனுப்பதாலாம் இருக்க மாட்டாங்க அதனால இது எல்லாருக்குமே தேசபக்தின்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் இந்த நேரத்தில் விமர்சனங்கள் செய்ய வேண்டுமா என்பதுதான் கேள்வி பழகிரி சொல்லியிருக்காருன்றீங்க அழகிரி இப்போ என்ன சொல்ல வராரு நீங்க எந்த நேரத்தில் ட்ரம்ப் வந்து வரவேக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதில் அக்கறையை காமிக்கலன்னு சொல்வதே நீங்கள் பிரதமரை முதுகில் குத்துவது போன்ற இந்த இந்த நேரத்தில் இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல நீங்கள் தேவையில்லாமல் பிரதமரை இழிவுபடுத்துவது தவறு அப்போ நான் என்ன கேட்குறேன் அழகிரி மாதிரியான நபர்கள் அந்த கல்லூரியில் ஒரு பெரிய ஊழல் நடந்துச்சு அவர் கல்லூரியே இப்போ வந்து சீல் இல்ல நான் சொல்றேங்க ஆமா சார் தேர்வு நடத்தாம தேர்வு நான் சொல்றது உண்மை அப்புறமா சொல்லுங்க தேர்வு நடத்தாமே தேர்வு நடத்ததாக பொய் சொல்லி மோசடி செய்த ஒரு கல்லூரி அந்த கல்லூரியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செஞ்சுட்டாங்க அதான் உண்மை நான் என்ன கேக்குறேன் இப்ப இதெல்லாம் இப்ப உங்களுக்கு கோவம் வருது இல்ல ஒரு பிரதமர் தலைவரை பத்தி பேசும் போதே உங்களுக்கு கோவம் வந்தாங்க ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதமர் என் கட்சிக்காக சொல்லுங்க ஒரு பிரதமர் குறித்து இப்படி பேசலாமா நீங்க ஆக்கப்பூர்வமான கிரிட்டிசைஸ் பண்ண விமர்சனம் செய்யுங்க நான் வேணாம்னு சொல்லல ஐயா நீங்க டெஸ்டிங் பண்ணல நீங்க சொல்றாங்க டெஸ்டிங் டெஸ்டிங் டெஸ்டிங்னு கத்துறாங்க எல்லாருமே விஷயம் என்ன இது எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கலா கடந்த ரெண்டு மாசத்துல என்ன நடந்துச்சு எங்க நடந்துச்சுன்னு படிச்சு படிச்சு சொல்ற விஷயம் ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அணுகணும்னு இதுக்கு முன்னால நம்ம எப்படி அணுகி இருக்கிறோம் அப்படின்றதையும் பார்க்கணும் இன்னைக்கு கமலஹாசன் கூட ஏன் கமலஹாசன் சொல்றனா திருப்பியும் இந்த காந்தி பத்தி பேச கூட ஐந்து வருஷம் இருந்தார் கமலஹாசன் இன்னைக்கு நான் வந்த இன்டலெக்சுவல்ஸ் அறிவாளிகள் சொல்வதை வந்து கேட்கணும்னு காந்தி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரலாம் ரெண்டு வருஷம் இந்த ஸ்பானிஷ் புளூ என்று சொல்லப்படுகிற மிக கொடிய தொற்று இந்தியா முழுக்கும் பரவியது ஒன்றரை கோடி மக்கள் உயிரிழந்தார்கள்